தொதலுக்காக தேங்காபத்திரி வஜகிராம் மாவை வந்து அடிக்கல்ல போட்டு அரைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன வந்து பாத்தீங்கன்னா உரலால் அடிச்சதுல அதுல வந்து அந்த அரிசி குருணிகள் எல்லாம் பெறும் அதாவது அரிசி கட்டையில எல்லாம் பெறும் அதுக்காண்டி வந்து நாங்கள் அரைக்கல்ல போட்டு அரைச்சு கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அரிசி குருமல் வந்திருக்கு இப்போ இதனி திரும்பி போட்டடிக்கணும் கீழே வந்து பார்த்தோம்னா மா அரிசி மா ரெடி தொதல் செய்கிறதுக்காண்டி பச்சை அரிசியை ஊற போட்டு உரலில் வந்து இடித்து
மாவாக்கி வச்சுக்கிறோம். இப்போ தோதல் செய்கிறது அரை கிலோ பச்சை அரிசியாக அரை கிலோ மாவு வந்துருக்கும். இப்போ வந்து உரல்லி அடித்தபடியா இப்போ வந்து மாரடி, அதோடு வந்து பார்ப்போம்டா ஏலக்காய். இதில் வந்து இருக்கிறது ஏலக்காய் போட்டால் தான் நல்ல தோதல் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. அதோடு வந்து பார்ப்போம்டா சர்க்கரை, அரை கிலோ சர்க்கரை, அரை கிலோ அரிசிமா. அதை வந்து பார்ப்போம்டா 200 கிராம் சைவரிசி, அரை கிலோ சீனி, 200 கிராம் பயறு. இங்கே வந்து பார்ப்போம்டா 4 தேங்காய், அதாவது 8 பாதியாக வரும். 4 தேங்காய் முழு தேங்காய் எடுத்து உடைச்சோம்டா 8 பாதி, அதை வந்து புழிஞ்சு தேங்காய் பால் வச்சுருக்கிறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தொதல் செய்ய போகிறோம். வந்து பார்ப்போம்டா நல்ல வேறு லெவல் டேஸ்ட்டில் வரும். தொதலண்டாலே எல்லாருக்கும் விருப்பமாக தான் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச உணவு தான். இன்றைக்கு நாங்கள் வீட்டிலேயே செய்து தொதல் சாப்பிட போகிறோம். வந்து பார்ப்போம்டா கோயிலுக்கு போயிருக்கலாம். தேன்குழல், பூந்தி, தொதல், மஸ்கெட் அப்படி கணக்க இது வைக்கணும். அப்போ எனக்கு அதில் வந்து பார்ப்போம்டா எங்களுக்கு தொதெல்லாம் விருப்பமாக இருக்கும். என்னோட தொதலை பார்க்கவே சும்மா ஒரு சாக்லேட் கலரில் வந்து மினிமினுத்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டான சாமான் தான். இப்போ இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு சாமானை தான் செய்து சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்குதுன்னு நாங்கள் செய்ததையும் பார்த்துட்டு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. தொதல் செய்ய தெரியாது, நீங்களும் இதை பார்த்து செய்யலாம். இப்போ தேவையான பொருட்களை சொல்லி இருக்கிறேன். இப்போ அரை கிலோ அரிசி மாவுக்கு தான் தேவையான பொருட்கள் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட கூட செய்யலாம். இப்போ எங்களுக்கு வந்து இது காணும். இப்போ இதெல்லாம் செய்து சாப்பிட போகிறோம். நீங்கள் முழுமையான வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலுக்கு அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுக்கிற அரிசி மாவு வந்து போட்டாச்சு, இடிச்சு வச்சுக்கிற அரிசி மாவு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து சர்க்கரை போடுறோம். அரை கிலோ சீனி, அரை கிலோ சீனியும் போட்டாச்சு, சர்க்கரை போட்டாச்சு. இப்போ நாங்கள் எல்லாம் போட்டு நாங்கள் அதோடு வந்து பார்ப்போம்டா. இப்போ கச்சாணையம், இப்போ இன்னொரு முக்கியமான சாமானே மறந்துட்டோம், அதாவது வந்து இப்போ போட போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, உப்பு இல்லாமல் குப்பை இல்லை. நாங்கள் என்ன மாதிரி என்ன சாப்பாடு செய்தாலும் உப்பு போடத்தான் வேணும். இப்போ அதுக்காண்டி வந்து இப்போ சிறிய அளவிலான உப்பு போட்டாச்சு. தொதல் செய்கிறதுக்காக அடுப்பு வந்து மூட்டியாச்சு. இனி நாங்கள் கலந்து வைக்கிற சாமான்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் இப்போ அதெல்லாம் வச்சு தொதல் செய்ய வேண்டியதுதான். அடுப்பு வந்து நல்லா பார் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. தேங்காய்பால், சீனி, சர்க்கரை எல்லாம் கலந்து இப்போ அடுப்பில் வச்சிட்டோம். இப்போ பார்க்க தெரியுது அடுப்பு வந்து நல்ல பிரகாசம் எரிஞ்சு கொண்டிருக்கு. இப்போ வந்து நாங்கள் தொதல் செய்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். அது மட்டும் ரீ வர மட்டும் நாங்கள் அப்படி வந்து அந்த கடைஞ்சி கொண்டு போகணும். தொதல் வந்து அரைவாசுகிறி வந்துட்டுது. என்ன 20 நிமிஷம் அரை மணிச்சு அதில் வந்து தொதல் முழுசாக வந்துட்டு நல்லா கட்டியாக வரும். நாங்கள் அதை வெட்டி சாப்பிட்டோம்னா சுவை அப்படி ஒரு சுவையெல்லாம் தெரிய போகுது. எல்லாம் ரீ வார கட்டத்தில் நாங்கள் வந்து கச்சாங்க பயிரெல்லாம் போடுறோம். கைபரிசிக்காய் பயிரெல்லாம் போடுறது வந்து பார்ப்போம்டா நல்லா சூப்பராக இருக்க போகுது. தொதலில் என்ன எவ்வளோ நேரத்தில் சாப்பிடணுன்ற ஒரு ஆர்வமாக இருக்குது. என்னடா கடை காலத்துக்கு பிறகு வந்து கடையில் முதல் வாங்கி சாப்பிடலாம். இப்போ வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதுலாம் பயம். என்னடா COVID-19 ஒரு எல்லா எந்த கடையில் வாங்கி சாப்பிடணும்னா பயமாக விட நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிடலாம். அதுக்காண்டி வந்து நாங்கள் வீட்டை தொதல் செய்து வந்துருக்கிறோம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து சாப்பிட போகிறோம். இப்போ வந்து பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ வந்து அரைப்பதில் எப்படி சாப்பிட்டா என்னென்னடா என்னென்ன அப்படி தான் வந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் வந்து தூக்கி வர நாங்கள் அப்படி கேட்க மாதிரி அதை கட் பண்ணி சாப்பிட வேண்டியான். பாப்பம் என்ன மொபைல் அநேரமாகுது. ஒரு
அரை மணத்தியெல்லாம் வெயிட் பண்ணணும் இந்த துதல் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு முதல் நான் வந்து ஒரு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அதாவது வந்து ஃபுல் ஃபேமிலியில வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா பொறுமை அடிக்கலாம். இது கொஞ்சம் சுடுவது இத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். செட்டியா சுடுவது என்ன வந்து பாப்போம்டா. செட்டியான இதாயிருக்கு. இப்ப நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன். சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரிருக்குன்னு சொல்றேன். இப்போ வந்து தொதல் ரெடி ஆயிட்டுது. தொதல் ரெடி ஆகல. நான் வந்து அவசரப்பட்டேன். இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டை பொறுத்து கொண்டு இருக்கலாது. இப்போ அதுக்காண்டி வந்து நான் இப்போ தொதல் சாப்பிட போறேன். பாப்போம் என்ன மாதிரிருக்குன்னு டேஸ்ட் பண்ணி தான் பார்க்க போறேன். என் அப்படிலாம் தொதல் சாப்பிடுவோம். அது பூவர சமையலில் வச்சுக்கிறோம். இப்போ என்ன மாதிரிருக்குன்னு பார்த்து சொல்றேன். பெட்டு சாப்பிடலாம். கையால் எடுத்து துண்டு நம்ம சூப்பராக இருக்கு. இப்போ வேணும் இல்லை டேஸ்ட்டாக இருக்கேக்க. நாங்கள் தொதல் எல்லாம் செய்து முடிஞ்ச அப்படின்னு டேஸ்டாக இருக்கும். தெரியா திரும்பி இப்படி எடுத்து சாப்பிட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கோ. அது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பயிறு போட்டு கொண்டு இருக்கோம். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொதல் வந்து அந்த க்ரீன் நிலையில் பிறகுது. இந்த அடுத்தா வந்து கச்சான் போடுவோம். பெரிய அடுப்பு கூட இருந்தா அந்த வந்து அடுத்தாண்டி அழகான அடுப்புல விட்டுருக்கு. இப்போ வந்து கச்சான் பருப்பு போட்டு கொண்டிருக்கோம். வந்து தொதல் எல்லாம் நல்லா வடிவா வந்து வந்து வந்துடுது. இப்போ தான் நாங்கள் வந்து சைவரிசி போடுறோம். கச்சான் பருப்பு பயிரெல்லாம் போட்டது பார்த்து நீங்கள் சைவரிசியை போட்டு நல்லா தொதல். இப்போ அடுத்ததாக வந்து ஏலக்காய் வந்து எல்லாம் படிவா போட்டு கிண்டிட்டு ஆறு டிஸ்ல போட்டு வட்டி சாப்பிட்ட மாதிரி சுவையெல்லாம் இருக்க போது ரொம்ப நோமலாக சாப்பிட போது அப்படி தான் ஒரு சுவையில் இருந்தது. இப்போ மிக்ஸ் பண்ணி ஆகுது. சூப்பராக வேற போகுது.
வந்து தொடல் சாப்பிட்றதுக்காண்டி நாங்கள் ஒரு குளக்கரையில் நிற்கிறோம். இப்போ அந்த குளக்கரைக்கு பக்கத்தில் வந்து சரியான காத்தா இருக்குது. இப்போ அதுக்காண்டி வந்து பார்த்தோம்னா ஒரு பழஞ்சோ ஒரு இடிஞ்ச அளவில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இப்போ அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் இருந்து இந்த சாப்பிட போகிறோம். ஒரு விடிவடைஞ்ச மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்ப்போம்டா சசிவன் சஞ்சீவன் தனசன் எல்லாம் நிற்கிறோம். இப்போ இதில் இருந்தாலும் சாப்பிட போகிறோம். இந்த வீட்டை வந்து பார்ப்போம்டா உள்ள எல்லாம் உடைஞ்சி இருந்த உள்ள புல்லுகள் பூண்டுகள் ஒரே முள்ளுகளாக தான் இருக்குது பார்க்க. இப்போ வந்து இதுக்கு இருந்தால் சாப்பிட போகிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி கண்டு இதில் நாங்கள் ஏறி இருக்க பிடிக்க மாதிரி எல்லாம் வசதியெல்லாம் இருக்குது. இப்போ இதுலேருந்து சாப்பிடுவோம் என்ன மாதிரி கண்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் தொடர் செய்கிற வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துனீங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து அந்த பாலடைஞ்ச வீடு தான். இப்போ வந்து பார்ப்போம்டா இந்த பாலடைஞ்சு வந்து இடிவடைஞ்ச வீடு. அந்த பாலடைஞ்சுன்னு சொல்லிட்டேன், அதாவது இடிவடைஞ்ச வீடு. இப்போ நாங்கள் அங்காண்டு நிற்கிறோம் வந்து இப்போ தொடர் எல்லாம் செய்து பாருங்கள் எப்படி இருக்காங்க. செய்கிற முறையெல்லாம் பார்த்துனீங்க, சும்மா கச்சான் பயிர் எல்லாம் போட்டு நல்ல வேறு லெவலில் இருக்கும் நினைக்கிறேன். இவ்வளோ காலம் அது வந்து சைவரிசி அனுபவம் இல்ல போறா செய்ததுல வீட்டில இருந்து வெரைக்கே காசு தந்து விடுவோம். தோதல் மஸ்கட் எல்லாம் அதில் வாங்கிட்டு வச்சிடலாம். சூப்பரா இருக்கு. சஞ்சீவன் தோதல் என்னமா இருக்கு? கனகாலத்துக்குள்ள சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. கனக்கு தேங்காய் பால் விட்டு இருக்கீங்க. தேங்காய் பால் விட்டு இருக்கோம். எங்களுக்கு போதிய அளவு அந்த அழகு முறை சொல்லி தான் செய்யணும். செய்து சாப்பிட எடுக்கும். இந்த டைம்ல தான் சாப்பிடலாம். கொரோனா டைம் வீட்டில் இருக்க நாங்க செய்து சாப்பிடலாம். நாங்கள் ஆளுநர் சாப்பிடுவோம். இந்த காணொலி நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.